Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா என்னோட மேக்ஓவர் வீடியோ. அதாவது போட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படினு சொல்லி, ஏனா சம்ம பேக் இதுவா இருக்கு, பிளேஸா இருக்கு. ஆ குத்துதே. நம்ம இருக்குது வந்துட்டு எங்கனா சேலம்ல வந்துட்டு செல்வமதி ஃபார்ம் ரிசார்ட்ஸ்ல இருக்கோம். சோ இங்க வந்துட்டு பிளேஸ் சூப்பரா இருக்கனால சரியா நம்ம வெட்டியா தூங்கி தூங்கி ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஒரு அக்கா வந்திருக்காங்க எனக்கு மேக்கப்லாம் போட்டு விடுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் அவ்வளோ எடுக்க போகிறோம். ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. கேன் கேன்லாம் வச்சு போடணுமா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்னது பாப்பா கேன் கேன்? அந்த வடிவேல் படத்துல நீ நல்லா பண்ணணும் பாப்பா, அப்படி இப்படி தூக்கியோ ஹையோ ஹையோ ஹை ஹையோ அப்படின்ட்டு வா. வேற லெவல்ல ஒரு மாதிரி நிக்கிற ஒல்லி சந்திரமுகிய பாருங்க. சூப்பரா இருக்குது, வேற லெவல்ல இருக்குது. இதே மாதிரி வேற எடுத்துக்க வேண்டியது தான். நீ முதல்ல கேன் கேன் வந்து எடுக்கணும் நம்ம, புரியுதா? கேன் கேன் இந்த மாதிரி பெரிய கேன் கேனா வாங்கி வச்சுக்கணும். அப்ப எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா போட்டுட்டு இப்படி போலாம். அது ரொம்ப டஃப். கொஞ்சம் அந்த பிரவுனிஷ் ஹேர் எல்லாம் ஒயிட் ஹேரா பண்றதுக்கா? எனக்கு வேற திக்கு திக்குந்து மூடி கிளைமேட் வேற. நேத்து எல்லாம் அரை முக்கா வரைக்கும் இருந்தது வெயில். லென்ஸுக்கு போறோம். லென்ஸ் ஒரு மாதிரி அதுக்கப்புறம் சரியா போயிடும். நிறைய தலையில போட்டிருக்காங்க, அதெல்லாம் பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது தான் பயம். அது ஏகப்பட்ட போக வந்திருக்குமே. ஸ்ட்ரைட்டிங் முடியவே முடியாது. அப்படிதான் ஸ்ட்ரைட்டிங் நான் பண்ணதே கிடையாது. இது ரொம்ப எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டிங் பண்ணி ஸ்ட்ரீக்ஸ்ல வந்து டெம்பரரி ஸ்மூத்னிங் க்ரீம் இருக்கு, அது வேணா நீங்க வீட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீக்ஸ் அது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணா போதும், பெர்மனன்ட் கிடையாது. ஸ்ட்ரைட்னிங்கா? அப்பா அத தான் சொல்லி நிக்கறாங்க. இருக்கும் நார்மலா பஃப் எடுத்தா கொஞ்சம் நேரம் ஆகும், டைம் எடுக்கும் வரதுக்கு. பாப்பா ஹேர்ல சூப்பரா பஃப் வருது. இந்த ஹேர் எப்படி மெயின்டெய்ன் பண்ணனும் நீங்க கேப்பீங்க. எப்படிக்கா உங்க ஹேரை மெயின்டெய்ன் பண்றீங்க அப்படினு சொல்லிட்டு, 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி குளிக்கணும் சரியா? டெய்லி எல்லாம் தண்ணி குளிச்சீங்கனா ஹேரோட தன்மை கம்மி ஆயிடும். புரிய புரியல, திருப்பி சொல்லுங்க. ஹேரோட தன்மை இல்ல, ஹேரே கம்மி ஆயிடும்.
பாப்பா மூஞ்சி அப்படியே பார்த்த மாதிரி இல்ல. இல்ல இல்ல அதுதான் ஒரு மீசை மட்டும் இல்ல 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 இந்த உன் ஃபேஸ்க்கு இந்த மேல போட்டிருக்கிற அந்த இது இருக்குல்ல நல்லா எட்டுப்பா தெரியுது. Which means உன்ன விட அது கலரா தெரியுது அவ்வளவுதான். அது ஒயிட் தான அது நெத்தி சுடி வைக்கறதுல நான் பார்த்தாச்சு. கூடி சீக்கிரத்துல ஃபங்க்ஷன் வரப்போகுது அதனால தான் கேக்குறா. ஆக்சுவலி எங்கள் ஃபீல்டு வந்து இங்கே தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுக்கு வர முடியாது. எங்கனாலும் நாங்கள் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கோம். அப்போ உன் முடி பயங்கர அடர்த்தியாக இருக்கு. அப்போ ஆரம்பிக்கும் போதே அந்த இது தெரிஞ்சது. சாப்பிடுங்க அந்த பக்கம் பாரு அந்த சைடு பாருங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஆ இப்போ லைட்டாக என் சைடு பாருங்க கண்ணை மூடி பாருங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடிடுங்க கொஞ்ச நேரம் அது எரியும் கொஞ்சம் எரியல இறங்கிடுச்சாக்கா இல்லை இல்லை செட் ஆகிடுச்சு அது கண்ணு தண்ணி வரும் அதுதான் முன்னாடி போகும் இவ்வளோ பண்ணாலும் பாப்பா பல்லு மட்டும் முன்னாடி ஏற்றிக்கணும் வந்துருச்சு பற்றி அவனுக்கு இருக்குது என்ன பாப்பா அலூர கொஞ்ச
அதுதான் அந்த ஐஸ் இது லென்ஸ் வச்சதுனால நல்லா ப்ரௌனிஷா. நீ வேற மாதிரி தெரியுற பாப்பா, உரு மாதிரி நிக்கிற அப்படியே பயங்கரமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கலர் ஏறிக்கிட்டே வர பாப்பா. ஆனா கழுத்து காட்டி குத்துரும். உன் கலர் ஏறிக்கிட்டே வருது பாப்பா, வானத்தோட கலர் டிம் ஆயிட்டே வருது பாப்பா. நீ கலரா நிக்கும் போது அங்க கருப்பா நிக்கும் வானம். கொஞ்சம் ஓபன் பண்ணி எனக்கு காமிங்க. இப்ப பண்ணு பாப்பா, இன்னொரு வாட்டி அடைச்சு பண்ணு பாப்பா. அழகா ரெண்டு பல்லு மட்டும் முன்னாடி வருது நீ அப்படி இன்னொன்னு திரு தப்பா பண்ற. என் பல்ல கண்ணு வச்சிருக்கீங்க. அண்ணா நீ ஈன்னு சொல்லலாம் பாப்பா. ஈன்னு சொன்னா பீடா போடுற செட்டு கூட தோத்துருவாரு பாப்பா அவங்ககிட்ட. உன்னே எங்க அப்பாக்கு என் பல்லு கருப்பா இருக்குன்னு சொல்லுவ. கண்ணுல அந்த ரிங்கிள்ஸ் லைன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க. எனக்கு இருக்கா? இல்ல இருந்தா கூட ஐஷேடோ மொழு மொழுன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரியாக ஈவினிங் ஆயிட்டாலும் ஸ்மோக்கேஸ் வேண்டாம், ரொம்ப டார்க்காக தெரியுங்க. இது சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இல்ல, அந்த லிப்ஸ்டிக் மாதிரி இப்ப நீங்க கலர் பண்ணீங்கல்ல அந்த மாதிரி தான் போட்டாங்க. இது இப்போ ஈஸியா வந்துருச்சுங்க. ग्लू அப்ளை பண்ணிட்டு இந்த கிளிட்டர் போட்டோம்னா அழகா லுக் வந்துரும். டாடி நிறைய வந்திருக்கு, நீ தான் எதுமே எனக்கு காமிக்க மாட்டற. அதெல்லாம் அவங்க போட்டா தான் நல்லா இருக்கும். இது இத உங்கட்டியா கொடுத்து நீ போட்டுக்கோ அப்படினா பேய் மாதிரி அப்பினா அங்கங்க கிளிட்டரிங்கா வந்து நிப்ப. க்ளூ இருக்க இடத்துல மட்டும் இருக்கும், எக்ஸஸ் ரிமூவ் பண்ணோம்னா போயிடும். ஓ ரிமூவ் பண்ணிக்கலாம் எக்ஸஸ் எல்லாம்.
பாரு என்ன மோட இங்கெல்லாம் இருக்கா? நாங்களாம் வந்திருக்கோம், அதை எடுக்கணும். இது ஸ்கின்னோட ஒட்டாது இல்லக்கா? க்ளூ போட்டு ஒட்டினா தான் ஒட்டும். காம்பாக்ட் போடுவோம்ல, அதுலேயும் பாதி போடும். நீ நாளைக்கு ஈஸியா கிளம்பிடலாம் பாப்பா. இப்படியே வாஷ் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது, உடம்புல மட்டும் தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு ஓடியாந்துரு. கவர் போட்டுக்கோ. பண்ணாத சும்மா சொன்ன. சூப்பரா இருக்கு. என்ன அதை பார்க்கறதுக்கு தான் இந்த சூரியனுக்கு கொடுத்து வைக்காதுன்னு நினைக்கிறேன். மோனாக்கு மேக்கப் பண்ணது வந்து இந்த அக்கா தான். உங்கள் நேம் சொல்லிடுங்கக்கா. ஹாய், நான் ஜோதி. என்னோட பார்லர் நேம் ஜோதி பியூட்டி பார்லர். பியூட்டிஷியன் ட்ரைனிங் அகாடமியும் என்கிட்ட இருக்குது. 10 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னோடய ஃபீல்டில். நான் வந்து மேக்கப், ஹேர்ஸ்டைல் அண்ட் பியூட்டிஷியன் சர்வீசஸ் எல்லாமே பண்ணுவோம். ட்ரைனிங் கற்றுக்கறதுனால நீங்கள் என்கிட்ட வந்து கற்றுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் நாங்கள் வந்து மேக்கப் வந்து பண்ணி கொடுப்போம். குறைந்த விலையில், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, உங்களுக்கு எந்த பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூட இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் போட்ட மேக்கப் கமெண்ட்ஸ் வந்தது, அந்த கமெண்ட்ஸை வந்து பீட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த மேக்கப்பில். ரொம்ப ஆர்வமாக உட்காந்துச்சு எனக்கு. அதெல்லாம் தேங்க்யூ ரெங்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி மேக்கப்பு. இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் அவசரம் பண்ணேன், ஏன்னா இருட் ஆகிடும். இருட் ஆகிடுச்சு ஆல்ரெடி, இப்போ இன்னும் போனோம். ஆ ஓகே. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து மேக்கப் போட்டாலும் போடாத மாதிரி இருக்கும், நேச்சுரல் லுக் வேணும்னு நினைப்பாங்க. அதுக்காகவே நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி நாங்கள் பண்ணுவோம், நேச்சுரல் லுக் கொடுக்குற மாதிரியே பண்ணுவோம். நேச்சுரலாக இருக்குது, கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுறா, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது மேக்கப். ட்ரெஸ் எல்லாமே அந்த அக்காவோடது தான். என் பையன் வந்து கேமிங் சேனல் வச்சிருக்காங்க, இப்போதான் பட்டிங் யூடியூபர் அவங்க. நேம் வந்து சாகிட்டேரியஸ் தமிழன். நிறைய கேமிங் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க, என்னெல்லாம் கேம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இவங்க வந்து கேம் ரிஸ்க் எடுத்து பிளே பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ட்டில் தட்டிவிட்டுருங்க. என் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சேனல் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் தெரியும். அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாவ், பிரிச்சியாக இருக்குது பாப்பா. எஸ் என்ன பாப்பா கோயிங்கின்னு பழைய மாதிரியே உட்காந்துக்கிறேன். எனக்கு இந்த லென்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால அதை மட்டும் கழட்டல கழட்டாம அப்படியே வச்சிட்டு இருக்கேன். இல்ல பிடிச்சிருக்குதுன்னு போட்டுக்கிறியா, எப்படி கழட்டுறதுன்னு தெரியாம வச்சுருக்கியா, பயந்து? இல்ல கழுத்தல் தெரியும், பயந்து வச்சுருக்கியான்னு. பயந்து கண்லேருந்து எடுக்கணும். ஆனா இது செம்ம லுக்கா இருக்குது உனக்கு. அப்படியே தூங்கிட்டு போற போய் சொல்லிருவீங்க அப்படியே. ஓகே, உன் வெகேஷன் சிறப்பாக போயிட்டு இருக்குறதா? ஓ, நாளைக்குதான் மெயின் வெகேஷனா? மௌலி வெகேஷன் இதோ இப்போ இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நிட்டாங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மேக்கப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.